alaikum and hi everyone, na unga rosh ellarum eppadi irukringa friends, we all are doing good. Inikku vandha nama channel la paaka poradhu or day in my life vlog da. வீடியோ ஷூட் பண்ற நாள் பாத்தீங்கன்னு சொன்னா வீக்கெண்ட். சோ இன்னைக்கு வந்துட்டு ஆபீஸ் இல்ல, பட் எங்களுக்குரிய பர்சனலான வேலைகள் வந்து நிறையவே இருந்துச்சு. சோ ஹபி வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா காலையில நேரத்தோடய ரெடி ஆயிட்டு வழியில போயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க போய்க்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைக் சர்வீஸ் சென்டருக்கு போய்க்கிறாங்க. எங்களோட பைக் வந்து சர்வீஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பைக்கு ஸ்டிக்கர் அடிக்கிறது, டயர் சேஞ்ச் பண்றது, இது மாதிரியான நிறைய வேலைகள் வந்து இருந்துச்சு. இது கூடவே பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட ஹபி வந்து எங்களோட ஷாப்புக்கு போயிட்டு வந்து 2-3 டேஸுக்கு மேல ஆகுது. இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஹபி ஷாப்புக்கும் போயிட்டு உங்ககிட்ட வாரத்துக்கு ரொம்பவுமே லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நைட் கூட ஆகலாம். சோ இன்னைக்கு வீட்டுல நான் மட்டும் தனியா தான் இருக்க போறேன். நான் மட்டும் தனியாக இருக்கிறதால எந்த ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டுமே செய்யலை. ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீயோடய ஃபினிஷ்ட் ஆயிடும். ஸோ டீ எல்லாம் குடிச்சு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக புதினா நட்டு வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கவுமே அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு க்ளீன் பண்ணுற மாதிரியான வேலைகள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுகள் எல்லாத்தையும் முடித்த பிறகு முதல் நாள் வாஷ் பண்ணி வச்சுருந்த உடுப்பு வந்து இருந்துச்சு. ஸோ அதுகளையுமே நான் இப்போ மடித்து வச்சுக்கொள்ள போகிறேன். வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஸோ நானுமே தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் தூங்கிட்டேன். இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:45 ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சரியாக எடுத்துக்காதால எனக்கு ரொம்பவுமே பசியாக இருந்துச்சு. பட் தனியாக எனக்காக மட்டும் சமைக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு போரிங்கான விஷயம்தான். ஸோ ரொம்பவும் ஈஸியாக அது கூடவே ரொம்பவும் குயிக்காக என்ன சமைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு பருப்பு சாதம் செய்யலாம்னு சொல்லி தோணுச்சுது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். அந்த ரெசிபியை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பருப்பு சாதம் செய்கிறதுக்கு வந்து இந்த கப்பால் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிறேன். கூடவே இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற விட்டுடலாம். இப்போ இதை ஒரு ஊரமாக எடுத்து வச்ச பிறகு நாங்கள் பருப்பு சாதத்துக்கு தேவையான மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால தான் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். கூடவே வந்து 3 ட்ரை சில்லி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிற பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால 5 எடுத்துக்கிறேன். சின்ன சைஸ் பூண்டு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க.
என்னோட சேனல ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பிரியாணியோ அல்லது எந்த ஒரு ரைஸோ பண்றதா இருந்தாலும் நான் வந்து ரைஸ் குக்கர்ல தான் குக் பண்ணி கொள்ளுவேன். ஸோ பருப்பு சாதம் சமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கொள்றேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 10 to 12 மிளகு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்ட பிறகு ஒரு 3 ட்ரை சில்லியை வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கொள்றேன். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு ஒரு 2 minutes மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு கூடவே கட் பண்ணி வச்சிக்கிற பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையுமே சேர்த்து விட்ட பிறகு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிக்கிற வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு வதக்கின பிறகு கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், இது ரெண்டையுமே சேர்த்து விட்ட பிறகு இதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டு கொள்ளவும். இது கூட பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சமா மாசித்தூள் சேர்த்துக்கொள்றேன். பொதுவா பருப்பு சாதம் செய்யும் போது யாருமே மாசித்தூள் சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு மாசித்தூள் சேர்த்து செய்யணும்னு தோணுச்சு, நான் அதனால சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா சேர்க்கலாம், விருப்பம் இல்லைன்னு சொன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா நீங்களும் மாசித்தூள் சேர்த்து பருப்பு சாதம் ரெடி பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்றேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்றேன். பருப்பு சாதத்துக்கான ப்ரிப்பரான ரெசிபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் நாங்கள் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று தான் சேர்க்க வேணும். பட் எங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி தக்காளி இல்லை, அதனால் நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போது நாங்கள் ஊற வச்சு வச்சுருந்த அரிசி பருப்பு, இது ரெண்டையுமே தண்ணியை வடித்து விட்டுட்டு சேர்த்துக்கொள்ளலாம். அரிசி வேகிறதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அரிசிக்கு வேறையா பருப்புக்கு வேறையா நாங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்ல. அரிசிக்கு சேர்த்திக்கிற தண்ணியிலேயே வந்துட்டு எங்களோட பருப்பும் சேர்ந்து வேகும். நான் யூஸ் பண்ணுற அரிசிக்கு வந்துட்டு 1/2 கப் அளவு தண்ணியே வந்து போதுமானது. நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசிக்கு வந்து தண்ணியோட அளவு வேறுபடும்னு சொன்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கிற உப்பெல்லாம் அளவானு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. பருப்பு சாதம் ரெடி ஆகிற கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சமையலுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ள போகிறேன். எப்பவுமே நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை உடனுக்குடனே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் சமைச்சு முடித்த பிறகு கிச்சனில் வந்து எங்களுக்கு அவ்வளவா வேலை இருக்காது. கொஞ்ச நேரத்துலேயே ரொம்பவுமே சுலபமாக எங்களோட பருப்பு சாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. பருப்பு சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி ஒரு முட்டை ஆம்லெட் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். முட்டை ஆம்லெட் போடுறதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதில் வந்துட்டு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு ஃப்ரையிங் பேன்லேயோ அல்லது தோசைக்கல்லையோ வந்துட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு மேலே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் நீங்கள் வந்து தூவி விட்டிங்கன்னு சொன்னால் முட்டை ஆம்லெட் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடும்.
பருப்பு சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு முட்டை ஆம்லெட், அதுக்கப்புறமா ஹோம் மேட் மாசு சம்பல் வச்சு தான் சாப்பிட போறேன். இந்த மாசு சம்பளோட ரெசிபி உங்க யாருக்காக சரி தேவைப்படுதுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்காக வேண்டி ஷேர் பண்றேன். என்னோட உம்மோட வீட்டு மாம்பழத்துல காய்ச்ச பழம்னு சொல்லி உமா வந்து நிறையவே மாம்பழம் தந்திருந்தாங்க. அதுல வந்துட்டு இப்போ ஒரு பழம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே நான் இன்னைக்கு வெட்டி சாப்பிட போறேன். சும்மா சொல்லக்கூடாது, பருப்பு சாதம் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இது மாதிரி சமைக்கிறதுக்கு மாச்செல்லாம் சோம்பரமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட இந்த பருப்பு சாதத்தை வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக சமைக்கலாம். நான் சொல்லி தந்திருக்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே சூப்பரான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் டேஸ்டியான பருப்பு சாதத்தை வந்து உங்களாலையும் ரெடி பண்ணி கொள்ள இயலும். இந்த பருப்பு சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம்னு சொல்லி வந்து உட்காந்துக்கிறேன். ஸோ என்னோட இன்னைய நாள் வந்து இப்படி தான் போச்சுது. இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனல் இது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற நியூ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டுக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாங்லாம் அல்லது ரெசிபி வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பை.